அப்புறம் இப்ப பாக்குற இந்த பெரும்பிடியில் என்னால் நம்ப முடியல. இன மொழி போராளி இளைஞர்களே, போராளி மர தமிழச்சிகளே, அனைவரும் ஒரு அக்கினி குஞ்சு வந்து பிறந்திருக்கிறது என்று பாரத ராஜா, ஏன் நீ இதை கையெழுத்து கூடாதா? அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அவனுக்கு இருக்க வீரம், அது வேறு. அவனும் கலைஞன் தான், நானும் கலை. நான் கலையின் முழு ஈடுபாடாக கொண்டிருக்கிறேன். எங்காவது அநீதர் ஒரு குரல் கொடுப்பார், தமிழ் இனம். அவர் அப்படி இல்லை, அழுத்தமாக ஊங்கி நிற்கிறார். இந்த தலைமுறை இந்த அக்னி குஞ்சை விட்டால் நமக்கு வழி இல்லை. ஆயினால் தான் நீ என்ன வேணாலும் அடையாளம் வச்சுக்கோ, இந்த வீரவன் அல்ல. நான் ஒரு பொது மனிதனாக, ஒரு தமிழ் குடிமகனாக, என்னை சார்ந்த நடுநிலையான அத்தனை குடிமகனும் உன்னை நேசிக்க வேண்டும். அதற்கான உணர்வு நான் முதல்ல ஏதோ அக்னி குஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் கொடுத்த ஒரு சின்ன தீப்பந்தம் மாதிரி தெரிஞ்சு. நான் முதல்ல ஏதோ அக்னி குஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் கொடுத்த ஒரு சின்ன தீப்பந்தம் மாதிரி தெரிஞ்சு. அப்படி இப்ப பாக்குற இந்த பெருமுடியில் நம்ப முடியல. அரசியல் அமைப்பு வக்கப்படக்குள்ள பாம்பு இருக்கு, பள்ளி இருக்கு, பூரா இருக்கு, கடல் இருக்கு, பத்து எரியல் உருப்படக்குள்ள பத்து படம் இருக்கு. பாம்பு பூரா பள்ளி எல்லாம் பயந்து ஓடி வயசுல சின்ன எல்லாரும் பேசுறீங்க. அரசியல் அமைப்புடைய வக்கப்படக்குள்ள பாம்பு இருக்கு, பள்ளி இருக்கு, பூரா இருக்கு, கழுத இருக்கு, பத்து எரியுது, ஒரு படப்புள்ள பத்து படம் எரியுது. போது பாம்பு பூரா பள்ளி எல்லாம் பயந்து ஓடிட்டு வயசுல சின்னவன் எல்லாரும் பேசுறீங்க. எனக்கு இந்த பேசிய நல்ல வேலை இந்த கூட்டத்தை நான் மிஸ் பண்ணிருக்கேன். நான் வரல, லேட்டா வர்றேன். சரி, என்ன அங்க வந்து அரசியல் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒதுங்கி கடைசி நேரத்தில் அப்படி வந்துட்டு போகலாமான்னு நினைச்சேன். ஆனால் வந்து அமர்ந்த உடனே, இளம் சிங்கங்களே, என் தமிழ் இனமான சிங்கங்களே, அது எப்படி தான், அதாவது ஒருத்தவங்களும் வேட்டி செல்ல போடல, எல்லாம் பேட்டு என்னைய தமிழ் மக்களை சொன்னா கூட உடை எனக்கு இது இல்லை. உள்ளே அந்த வேகம், ஈரம், மான உணர்ச்சி, மொழி உணர்ச்சி, எவ்வளவு ரத்தம் துடிக்க உணர்ச்சி விட்டு பேசலாம், அறிவுபூர்வமாக பேச வேண்டும். அதை பேசுறீங்க, எல்லா பையனும் பேசுறீங்க. சின்ன பையன் என்ன வீட்டுக்கு போனா என்ன பேசுறான்? நான் நிறைய படிக்கணும் கொள்வது என்ன, இதுக்கு என்ன ஒரு பாசலை பற்றை அமைச்சர் செய்தி கொடுத்தீங்களா? இளைஞர்கள் பேசி அத்தனை பேர் அற்புதமாக பிள்ளைகளை வளர சொல்லலாம். சிவா சீமான் பேசும்போது நானும் கேட்டிருக்கேன், என்ன நம்ம யார், நம்ம உழுது பழச்சவங்க மாதிரி கச்சா பச்சா கடை கொடுத்தாங்க, எதுவும் உணர்ச்சி பூர்வமா பேசுறோம், உணர்ச்சி பூர்வமா பேசுறோம்.
வாழ்ந்து அரசியல் தெரிந்து தெளிந்து பேச வேண்டும். சீமான் சமீபகாலமாக மிக தெளிவாக இருக்கிறான். இல்லைன்னா வந்து மேடையில் உட்காந்து ஐயா சீமான் உடம்புல வெள்ளையன் செகப்படுவது, இந்த வெள்ளையனும் குறைஞ்சாலும் உடம்பு இருக்கும் செகப்படும். ஆனால் உன் இளைஞர்களுக்கெல்லாம் இனம் மொழி இந்த வெள்ளையனு சிவப்பு சரியான கலவை. ஆனா உண்டே உண்டு இதான் சொல்லுவேன், இந்த தனி மனித விமர்சனங்களை குறைச்சு மன்னிக்கணும். ஏன்னா மிக பிரம்மாண்டமான அறிவாளி, பேசுறவங்க அத்தனை பேரும் அறிவாளியா இருக்கா, அவன் நண்டு நஞ்சுமா இருக்கா, சின்ன குட்டி அவன் மஞ்சள் அழிக்கான், பையன் பேசுறான், அவன் பொண்ணு பேசுற குட்டி, எத்தனை பேர் பிரம்மாண்டமாக பேச, சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த எல்லை தாண்டும் பொழுது தனி மனித விமர்சனம் சில காயத்தை ஏற்படுத்தி இவனிடம் பொருள் இருக்கிறது, இவனிடம் அர்த்தம் இருக்கிறது, இவ்வளவு நியாயம் இருக்கிறது, இவ்வளவு இளைஞர்கள் ஊட்டம் என்றால் வேட்டி கட்டி அங்கு நாலு பேர் உட்கார்ந்து பீடியை குச்சியாக போகிறாங்க. இது பள்ளிக்கூடத்து வசதி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எதிர்காலம் 40 தாண்டவர்கள 30 தாண்டாலே நீங்க எல்லாம் 30 கீழே நிக்கிற எதிர்காலம் செய்ய சரியான பாதையை திறந்து போயிட்டு இருக்கீங்க. புண்படுத்தலைனாலும் அவங்க நம்மளையும் உதறிடுவாங்க. ஆனா ரொம்ப புண்படுத்தா லைட் அறுத்து விட்டு விடுங்க.